அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஆட்சியை பிடிப்பது அந்த நரேந்திர மோடியே என்பதை ஆற்காடு பஞ்சாங்கம் உறுதி செய்திருக்கிறது. பஞ்சாங்கம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது, இது ஒரு பழைய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுவாங்க. ஆனால் பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பார்த்து நாசா விஞ்ஞானிகள் கூட மிரள்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்னும் 500 வருடங்கள் கழித்து வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, திதி போன்ற அனைத்து கிரகணங்கள், அனைத்து விஷயங்களையுமே மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு கணித நூல் தான் பஞ்சாங்கம். அப்படிப்பட்ட கணித நூலை ஆற்காடு காவை சீதாராமையர் அவர்களுடைய குடும்பத்தார் பார்த்திங்கன்னா பல தலைமுறைகளாக வந்து அதை கணித்துட்டு வராங்க. அவர்கள் கணித்த பிரசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா முந்தைய காலங்களில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே இவர்கள் சொல்லியபடி நடந்திருக்கு. சுனாமி ஆகட்டும், கேரளா மலை வெள்ளமாகட்டும், ஜெயலலிதாமனுடைய இறப்பாகட்டும், கொரோனா வைரஸ் ஆகட்டும், இப்படி பல நிகழ்வுகள் அவர்கள் கணித்தது மிக துல்லியமாக இருக்கிறது. அந்த பஞ்சாங்கத்தில் தமிழ்நாட்டில் நடந்த போன தேர்தலில் கூட யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அவங்க பஞ்சாங்கத்தில் கொடுத்துருந்தாங்க. திராவிட முன்னேற்றம் கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும், பழைய கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதே போல் டிஎம்கே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, பிஜேபியா காங்கிரஸான்னு நிறைய போட்டி வாக்குவாதங்கள், சென்சஸ் போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. அதற்கு ஆற்காடு பஞ்சாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படும், இருப்பினும் ஆளும் கட்சியே மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை போல்டான லெட்டரில் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஆளும் கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் நாட்டை ஆண்டுட்ருக்கு, அவங்க கட்சி தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது, எதிர்கட்சிகளுக்கு போராட்டமான காலமாகும் அப்படிங்கிற வாசகத்தையும் போர்டு லெட்டரில் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே பல கலவரங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஆக மொத்தத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி அவர்களுடைய பிஜேபி கட்சி தான் ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிறது ஆற்காடு பஞ்சாங்கத்தினுடைய கருத்து கணிப்பாக உள்ளது. தமிழ்நாட்டு நடந்த தேர்தலில் டிஎம்கே மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னது எப்படி நடந்ததோ அதே போல் இதுவும் நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொன்ன பலாபலன்களை பற்றி ஒரு தெளிவான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதில் என்னென்ன பலாபலன்கள் நாட்டிற்கு ஏற்பட போகிறது, நிலநடுக்கம், மலை, பூகம்பம், விலைவாசி உயர்வு, அரசியல், கட்சி, விளையாட்டு போன்ற பல துறைகளை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்க்காத அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம்.